ஓகே, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல். அடடாடா, சூப்பர் தம்பி. ஆக்சுவலாக அந்த ஏரியா ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன். இந்த வீட்டில் தான் நமக்கு இன்னைக்கு வேலை. அப்படியா? ஆமா, இந்த வீட்டில தான் குழந்தை இருக்கு. அப்படியா? ஆமா, எப்படி சொல்றீங்க? இந்த வீட்டில தான் குழந்தை இருக்கு. இந்த வீடு தான் திறந்திருந்து சத்தமா தான் இருந்துச்சு. அப்ப மூடி இருந்தா சத்தமே இல்லாம இருந்தா? அப்ப குழந்தை இருக்குன்னு அர்த்தம் இல்ல, குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இட்ஸ் 5 o'clock. ஃபுல்லா ஏமாத்து திருட்டு கொலை கொள்ளை இப்படியே போச்சு வச்சுக்கோ. நம்ம சம்பாதிக்கிறதுல இவ எங்க போய் தொலைஞ்சா? அடியே அடுத்த அம்பூரத்தை பார்த்தேளா, அவ அத்துக்கார பொங்கறத கேட்டேளா. ஏனா அடுத்த அம்பூரத்தை பார்த்தேளா, அவ அத்துக்கார பொங்கறத கேட்டேளா. அடுத்தது அம்பூஜத்தை நான் போய் பார்த்தா அவன் புரிச்ச என்ன செருப்பால் அடிப்பான். நான் ஆபீஸ் கிளம்பணும், டிஃபன் எடுத்து வை. குறைச்சல ஐயா, அந்த மலேசியா மண்புழு உங்க ப்ராடக்டா? அதாவது நான் என்ன சொல்றேன், அடப்ப நாசமா போக. இல்ல இல்ல இல்ல, ஒரு விஷயம்ங்க, என்ன முதல்ல சத்தியம் பண்ணுங்க. சரி, என்னன்னு சொல்லு. சேவிங் இல்ல கண்டிப்பா செஞ்சு தொலைக்கிறேன், என்னன்னு சொல்லு. நம்ம பையன் பாத்தீங்களா, வளர்ந்துட்டான். அதுக்கு நான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. வெட்டியா விட முடியும் லூசாணி, வளர்ந்துட்டு பக்கத்திலே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நான் சேர்த்து விடுறேன்.
கவர்மெண்ட் ஸ்கூலா? என்னடா அவ்வளவு ஏன்மா கேக்குற? ஏன் பிரஸ்டீஜ் என்ன வருது? பிரஸ்டீஜ் மிக்ஸி வாஷிங் மிஷின்லாம் தெரியாது. இங்க பாரு எழுத்து விட்டு கரல என்ன கேவலமா பாப்பா. எதுக்கு? நான் வீட்டை விட்டு வெளியில போனா கெத்தா போகணும். என் புள்ள பிரைவேட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் சேர்த்தே ஆகணும். உங்க அப்பா அவ்வளவு போட்டிருக்கான். நான் சம்பாதிச்சு இவ்வளவு வாங்கினேன். அவ்வளவு எல்லாம் ஃபீஸ் கட்ட என்னால முடியாது. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. எத்தனையோ மாப்பிள்ளைய பாக்கும்போது நான் அங்க விட்டு உங்களை தானே கட்டினேன். அது ஏன் விதி ஏன் கரகம் அப்படி இருந்திருக்கு வேற ஒண்ணும் இல்ல. முடியாது அவள பணம் இல்ல. அதெல்லாம் இல்லடா நான் என்ன பண்றது? காலையில வந்து நான் சொல்றேன் 5 லட்சமா 1500 ரூபாய் ஃபார்மா. போய் எங்கயா வட்டிக்கு வாங்கிட்டு வா. வட்டிக்கு வாங்க மாட்டான். இந்த வட்டிகளை நம்மளால வாங்க. இங்க பாருங்க. என் புள்ளைய சேத்தே ஆகணும். எனக்கு தெரியாது. கவலையே படாதீங்க. நம்ம ஒண்ணு ஸ்கூல்ல போய் உடனே சேர்த்துட்டு வரதுக்கெல்லாம் போகல. நம்ம போய் விசாரிச்சுட்டு மட்டும் வரலாம். நீ சொல்றதுக்காக ஸ்கூலுக்கு வர என்ன ஃபீஸ்ன்னு தெரிஞ்சுட்டு வரலாம். அதுக்கு மட்டும் வரேன். இருமா ஒரு வாய் சாப்பிட்டே வந்துடுறேன். சாப்பாடு முக்கியமா புள்ள வாழ்க்கை முக்கியமா? உன்னை மாதிரியே ஒரு கந்த பெத்து வச்சிருக்கேன். இல்லங்க நோட்டு பாக்க நல்ல வேலைடா. லேட் ஆகுதுங்க வாங்க. ஆமாங்க தில்லு முள்ளு முல்லை இன்டர்நேஷனல் ஸ்கூலோட பிரின்சிபால் தான் பேசுறேன். இதே ரெக்கமெண்டேஷன்ல சீட்டா கண்டிப்பா சேர்த்துக்கலாம் சார். நமக்கு என்ன சார் நீங்க சொல்லி நாங்க எங்க சேர்க்காம இருக்க போறோம். சேர்த்துறோம் சேர்த்துறோம். ரைட் ரைட் சார். சரி 32 டோக்கன் வரல வாங்க. டோக்கனா? நல்லதொரு குடும்பம் அன்பு மணி வழங்கும். பெரிய காம்பவுண்ட் பெரிய ஏசி வச்ச கிளாஸ் அதெல்லாம் இருந்தாலும் நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க சார். உங்க ஸ்கூல் பேர் சொல்லி 2-3 பேர் வீட்டான வந்து கேக்குறாங்க சார் அட்மிஷன் சொல்லிட்டு. ஜஸ்ட் 10,000 ரூபாய் தான் நாங்க பீஸே வாங்குவோம் பாத்தீங்களா? ஆமா சார். சார் உங்களை பத்தி தப்பா வெளியே சொல்லிட்டு இருக்காங்க சார். அவங்க பொறாமையில சொல்லுவாங்க சார். இல்ல சார் உங்க ஃபார்ம் எல்லாம் எடுத்து வந்துட்டு பணம் கட்டுன்னு சொல்லிட்டு இந்த பசங்க வந்தாங்களா? ஆமா சார். சார் விடுங்க 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 சார். அவர் நம்ம கம்பெனியா இல்ல சார். அவரு சும்மா பார்ட் டைம் வேலை செய்யறாரு சார். அவரு பையன் பேர் சொல்லுங்க அப்புறம் நான் பேசுறேன். அவனே கேளுங்க சார். தம்பி உங்க பேர் என்ன? பிரபாகர். சரிப்பா இன்சியல் சொல்லு. பையனுக்கு என்ன இன்சியல் சார்? எஸ். இல்ல சார் கே. இல்ல இல்ல எம்மா எஸ் கே. கேவா உங்க பேர் என்ன சார்? எனக்கு சந்தோஷ் கூப்பிடுறது கோதண்டன் கூடுவாங்க. சந்தோஷுக்கு எஸ், கோதண்டனுக்கு கே. சரி ஓகே ரைட் சார். இப்போ பையனை நான் சேர்த்துருவேன் மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அதான் சொன்னேன்ல கிடைக்காது. இருங்க 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 சார். நான் எதுக்கு சொல்றேன்னு கேளுங்க சார். எதுக்கு? ஏன்னா வெளியே சொல்லிப்பாங்க பணம் கொடுத்துட்டா உடனே இந்த ஸ்கூல்ல சேர்த்துவேன். சாரி அது வந்து கண்டிப்பா முடியாது. முடியாது பேரண்ட்ஸும் பிரில்லியண்டா இருந்தா தான் நாங்க பையனை. உண்மையா சார் எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது சார். இவளுக்கும் நாலேஜ் கிடையாதுங்க. ஏன் அவசரப்படுறீங்க? இல்ல சார் நாலேஜ் இல்ல சார். இல்ல சார் ஒரு சிலர் யோசிக்கலாம் ஏன் இதுல பேரண்ட்ஸ் பிரில்லியண்டா இருக்கணும். பையன் தான் படிக்க போறேன். பையன் இங்க கொஞ்சம் படிச்சா கூட வீட்டுல போய் நீங்க பேரண்ட்ஸ் நல்லா சொல்லி தரணும். அதுக்கா இவங்க கொஞ்சம் தான் சொல்லி தருவாங்க. மீதி நம்ம தான் சொல்லி தரணும். நமக்கு அவ்வளவு தரம இல்ல. கிழிப்பேன் இதுக்கு. ஆ எழுதினாவே ஓ மாதிரி எழுதும். ஆ போடனாவே இப்படி போய் இப்படி வரும் பாருங்க சார். சார் அப்படி சொன்னா அட்மிஷனே கிடைக்கும். என்ன சார் ஐயோ பையனை பார்த்தா நம்ம ஸ்கூல்ல படிக்கிற பையன் மாதிரியே இருக்கான். ஒண்ணு இல்ல இனிமே அவன் உங்க பையன் இல்ல சார். என் பையன் சார். எது சார்? என்னது தெரியுமா? வாரத்துக்கு ஒரு பேரை வைப்பாங்க.
பிரபாகர் பரவாயில்ல, இந்த கொஸ்டின் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க. ஒரு பேரண்ட் ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாலும் கூட நாங்கள் சேர்த்துப்போம். ரைட்டு, ஓகே, பரவாயில்ல. இது எப்படி ஜென்ரல் நாலேஜ் வரும்? இது இப்போ உங்கள் பையன் இங்கே சேர்ந்தாச்சு சார். சேர்ந்தாச்சு எல்லாம் கிடையாது. நாங்கள் 10,000 ரூபாய் தான் சார், வெளியே நீங்கள் போனீங்கனால எவ்வளோ ஆகும் தெரியுமில்ல? சரி, 10,000 ரூபாய் போகலாம். 10,000 ரூபாய் என்ன இப்படி கோபப்படுறீங்க? இவர்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கிட்டீங்க, சரி விடுங்க. இல்லடா சார், இது வேற. சாரி, ஒரு இது இப்போ வந்து பையனுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு மூளை இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல மூளை, நம்மளை விட எக்ஸ்ட்ரா மூளை இருக்கு. நான் ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு செய்வான். மூளை இல்ல சார். ஐயோ, அது நீங்க மூளை இல்லன்னு நினைக்காதீங்க. எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அதனால தான் அவருக்கு அவ்வளவு பிரெயின் வேலை செய்யுது. என்ன மாதிரியே பிரில்லியண்டா இருப்பான் சார். அப்படியே சரி, இப்ப கம்ப்யூட்டர் கிளாஸ் கத்து கொடுங்க. ஏன்னா இந்த எந்திரமயம் பாத்து எங்க போய் நீங்க நேரடியா போய் வாங்க வேண்டியது சார். இது உங்க ஸ்கூல்ல எல்லா ஸ்கூலும் சொல்லி தராங்க. ஆமா, கம்ப்யூட்டர் சொல்லி கொடுங்க. ஆமா, அங்க நார்மலா பேசிக் சொல்லி கொடுப்பாங்க, இங்க கொஞ்சம் ஹெவியா சொல்லி கொடுப்போம். பரவாயில்ல, சொல்லி கொடுங்க. அதுக்கு 35,000 சார். கம்ப்யூட்டர் கத்துக்கணும் சார். ஃபுல்லாவே இப்ப உங்களுக்கு எல்லாமே அதுலயே ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஏய், கம்ப்யூட்டர் 10,000 ரூபாய் தான், ஊர்ல இருந்து சொல்லி குடுத்துக்கலாம். 35,000 ரூபாய். ஐயோ, நம்ம பையன் சார்லஸ் பாபேஜ் மாதிரி வர போறாங்க. அந்த பேமானியன் மாதிரி வரட்டும். வெரி குட், வெரி குட். உங்க பையன் நம்ம ஸ்கூல்ல சேர்ந்தாச்சு. பிரபாகர் நம்ம ஸ்கூல்ல தான் படிக்கிறான். சார், நீங்க ஏன் சார் இவ்வளவு வீக்கா இருக்கீங்க? பாடியே ரொம்ப கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. நான் சொல்றேன், ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க நீங்க? கோவம்லாம் ஒண்ணு, கோவம் வரும் உங்களுக்கு. கோவம் வரணும் சார், ஏன்னா நீங்க யோகா எல்லாம் கத்துக்கல. ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு, பாடியே நடக்கும் போதே தள்ளாடுது சார். சார், உங்களுக்கு விட்டுலாம் சார், வயசாகி போச்சு. ஆனா பையனுக்கு விட முடியாது சார், யோகா கிளாஸ் சேர்க்கணும். உண்மையிலேயே புத்திசாலியா இருக்கீங்க. வீட்டுக்கு சார் உட்காருங்க சார். வேணா வேணா, டியூஷன் பச்சா தானே இங்க படிக்கணும். டியூஷன் பச்சா தான் இந்த ஸ்கூல் படிக்கணும். இருங்க, வெளியே பெரிய ஸ்கூலும் பயந்து இருக்காரு. ஜஸ்ட் 10,000 தான் பீஸ். நீங்க போய் எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உங்க பையனுக்கு சார். சரி சார், அடுத்து ஸ்மார்ட் கிளாஸ் ஒன்று சார். பையன் ஸ்மார்ட்டா இருக்கான், ஸ்மார்ட் கிளாஸ் ஒன்று நடத்துறோம் சார். ஏன் சத்தியமா இது புரியல? இது வரைக்கும் சொன்னதாவது ஏதோ புரிஞ்சுது, இது சத்தியமா புரியல. அது எவ்வளவு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் கிளாஸ் என்னன்னு சொல்லு சார். உண்மையிலும் காலைல வேணா ஊர எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு ப்ரொஜெக்ட் வச்சிருப்போம் சார். அதுல வந்து சில குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் போட்டு காமிச்சு அவனை ஸ்மார்ட் ஆக்கர் தான் இந்த ஒரு விஷயமே. சோ இதுக்காக ரொம்பலாம் ஃபீஸ் வாங்க, பணம் காமிப்பாங்களா? ரொம்பலாம் கிடையாது. பெரிய டைரக்டரா வந்தாலும் வருவாங்க. மேடத்துக்கு பிரில்லியண்டா வேலை செய்த மூலம் அதுக்கு எவ்வளவு? 30,000 தான். ஒண்ணுமே இல்ல, நீங்க ஒண்ணுமே இல்லன்னா மூளைக்கு ஒண்ணுமே இல்ல. அதை பார்த்தா வேலை வந்து நல்ல மூளை பெருசாகும். 30,000 எல்லாத்தையும் போட்டு காட்டுறாங்க. நீங்க ஒன்னு நல்லா புரிஞ்சுங்க, கேபிள் டிவியில் பார்க்கறது வேற, படிப்பு சம்பந்தமா அங்க அதுலயே வருது சார். 1008 சேனல், எஜுகேஷன் சேனல்லாம் இருக்கு சார். இது வேணா சார், கையெடுங்க சார். கையை கை இதுக்கு மேல வச்சிக்கணும், அவ்வளவுதான். எங்க ஊட்டி பண்ற கை வச்சு நான் ஒண்ணு சொல்ல சார். எடுத்து கொடுத்தேன், ஏன் பண்றது? மேடம் 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 மேடம், ஒண்ணு இல்ல, பையனுக்கு இவ்வளவும் பார்த்ததெல்லாம் பார்த்தோம்ல, இதுக்கு அப்புறம் தான் சார் ரெண்டே மெயினா இருக்கு. நீ சேர்த்துக்கோ, இது அவங்க அவள் தான் இருக்கு. சின்ன குழந்தை எப்படிங்க பாடுவான்?
என்னங்க அடப்பாவி சங்கீத குரல் இப்படி வெளியே வருது. இருவரும் இந்த சின்ன வயசுல கத்துவான் இப்பயா நீங்க அவன் கத்தனா அப்ப அவனுக்கு அந்த பாடுற திறமை இருக்கு. தம்பி சிங்கிங் கிளாஸ்ல சேர்க்கறோம் பாடுறாரு பாடுறாரு பாடியே சம்பாதிக்க சார் பல சேனல்ல பாட்டு பாடி பெரிய அளவில் சம்பாதிப்பான். தம்பி மேடம் இதுக்கு ஒரு 30,000 மட்டும் கொடுங்களா பேக்ல வச்சிருக்கீங்க. அது என்ன ஒரு 30-35 ரொம்ப வாங்குறது இல்ல சார் ரொம்ப வாங்குறது இல்ல. நாங்க அவவும் 50,000 ஒரு லட்சம் வாங்குவோம். இது மாசம் மாசம் கட்டறதா சார் இது உங்ககிட்ட கேட்டாரா சார் இதுக்கு சார் எவ்வளவு இருக்கு முதல்ல எனக்கு அந்த உண்மையை சொல்லு எவ்வளவு இருக்கு. நான் பணமா குடுக்குறேன் சார் இத நீங்க கவனிக்கலையே மாசம் மாசம் தான் இது கம்மியா தான் வாங்குவோம் சார் மாசம் மாசமா. ஆமாங்க எனக்கு கத்துல இல்ல மாசம் மாசமா மேடம் கொஞ்சம் அப்படின்றதுல படிச்சு இந்த ஸ்கூல்ல இருந்து ஆளாகி எங்க வேலை செய்யறான் அதை மட்டும் எனக்கு சொல்லு. முதல்ல இங்க அபாகஸ் கத்து சாவிச்சு போட்டுருவோம் சும்மா இருக்கு. அபாகஸ் இங்க படிச்சான்ல என் பையன் மாதிரி நிறைய பேர் படிச்சிருப்பான்ல எல்கேஜி இருந்து பிளஸ் டூ வரைக்கும் எவன் அபாகஸ் முடிச்சு அந்த ஃபீல்டுலேயே பெரிய ஆளாகி இன்னைக்கு எங்க வேலைக்கு சேர்ந்துருக்கான் எவ்வளவு சம்பாதிக்கிறான் சொல்லு. அது அது இப்போ தான் இப்போ நம்ம இந்த போன வருஷம் தான் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் யாரும் அபாகஸ் தேவையில்ல. ஏன்னா இது இப்போதான் நீ ஸ்டார்ட் பண்ணிருக்க தேவையில்ல அதை விட்டுருங்க. இங்கே அதாவது சேனலில் நிறைய போட்டி இருக்க விட்ருங்க. ஏதாவது ஒரு படத்தில் உங்கள் ஸ்கூலில் பாட்டு கிளாஸ் படித்த பையன் ஒரே ஒரு படத்தில் பாடியிருக்கான்னு யாரும் ஒரு எஸ்பிபி உங்கள் ஸ்டூடெண்ட்டா ஜெயசுதாஸ் உங்கள் ஸ்டூடெண்ட்டா அவெல்லாம் அப்போ சார் சரி அப்போ எங்கள் அப்பா ஸ்கூல் வச்சுருந்தார் பார்த்தீங்களா அப்போ அதெல்லாம் பாடி இப்போ யார் சொல்லி இப்போ வந்து கரண்ட்டில் இப்போ போகிறாங்க இப்போ தான் யார் இது வரையும் பாடியிருக்காங்களா பாடுறாங்க சார் எல்கேஜியில் தானே சார் இப்போ பாடியிருக்காங்களா படத்தில் இல்லை 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 பாண்டிதாஸ் சார் கூப்பிட்டுருக்காரு பசங்க பாட மாதிரி குழந்தைங்க கூப்பிட்டு பாடின பிறகு கூப்பிடு என் பையனை சேர்த்துக்கிறேன் இது எத்துவை எத்துவை செருப்பை கட்டி அடிப்பேன் கம்முனு எத்துவை பிஞ்சிரும் கம்முனு எத்துவை சார் இல்லை செருப்பு கட்டி அடிப்பேன் பிஞ்சிரும் சாவடிச்சிருவேன் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க சார். சொல்ல மாட்டேன் அப்படித்தான பண்ணுக்க என்ன சாவடிக்கிறீ நீ கூப்பிட்டு என்ன சா சரி இங்கே படித்து என் பையன் வெளியே வரும்போது இவ்வளோ சம்பளத்துக்கு வேலை கிடைக்கணும் ஒரு அஷூரன்ஸ் கொடு. லூசா நீ லூசா நீ ஜாய் நாங்கள் லூசா நீ வயிற்று சோறு தொண்டு என்ன தொண்டு இல்லை இல்லை இருங்க சார் வருஷத்துக்கு எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு 1000 பேர் வெளியே போவோம் 1000 பேருக்கு நான் வேலை கொடுக்கணும் வேலை கொடுக்கணும் எப்படிங்க முடியும் படிச்சுட்டு போய் அவன் பிரில்லியண்ட்டாக அவன் தேடிக்க வேண்டியதான் யார் அவனே தேடிக்கிறதுக்கு நீ என்னமோ இங்கே படித்தா வேலைக்கு உத்தரவாதம் மாதம் கை நிறைய சம்பளம் உங்கள் பையன் பெரிய சம்பளம் வாக்குறுத்தியா இல்லையா அது மாதிரி பெரியாளவங்க 10 பேர் சொல்லு சார் உன் ஸ்கூலில் படிச்சு பெரியாளவங்க 10 பேர் சொல்லு சத்தியமாக அச்சு கத்தி மக்கள் எங்கள் ஸ்கூல் உன்னே அச்சு கத்தி மக்கள் எனக்கு 10 பேர் சொல்லு இந்தாம்மா இதை எடுத்து வச்சுக்கமா வேற என்ன சொன்னீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க சார் எதுவும் முடியாது நீங்கள் கிளம்புங்க சார் எத்தவை போயிட்டாடா சார் பையன் ஒன்றுக்கு போனா போயிட்டா போடா ஏய் ஏய் இங்கே போகாது அது கூட ஃபீஸ் கேட்பான் 500 மோசமான ஸ்கூல்டா மோசமான ஸ்கூலு ஒரு 10 தான் கேட்பேன் அதுக்கு போயிடணும் சார் 10 அதுக்கு 10 தான் சார்
நீ போ, நான் வரேன். நீ போ, ரெண்டு மூணு வார்த்தை நாங்கள் நல்லபடியாக பேசுவோம். பையன் உச்சா போயிட்டாங்க. நான் தாவு தொடச்சிப்பான். நீ போ. இதாங்க எங்கடா சார்? ஆ, வெளியே வா. போயிட்டா? வா. பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கணும்னா உங்க வீக்னஸ் பையன் அப்படி ஆயிடுவான், இப்படி அப்பா காசுல படிவேன் சார். லேடிஸ் அட்டாச் பண்ணாதான் சார் பசங்களை சேர்ப்பாங்க. புருஷனா ஏமாத்துறீங்க? எல்லா படிப்பும் ஒண்ணுடா, இப்ப எல்லாம் எல்லா புக்கும் ஒண்ணுதான். படிக்கல படிக்கிற பசங்க எங்க இருந்தாலும் படிக்கும், படிப்பாங்க. இந்த விசித்திரமா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு ஏமாத்துக்கல. மனசாட்சியில் நாங்களாம் ஒவ்வொரு நாளும் ஒரு ரூபாய்க்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். நீங்கள் அதை ஏமாத்தி பிடுங்கி சம்பாதிச்சு சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு மனசாட்சியில் சரி சார், அந்த பணத்துக்கு நீங்கள் சரிங்க சார். நீங்கள் வேணான்னா போயிருங்க சார். அதுக்காக இவ்வளோ பேசினா எப்படி சார்? தெரியுதுல்ல, இனிமேல் ஏழைங்க வந்தால் ஓப்பனாக சொல்கிறீங்க வேணாங்க, அதே படிப்பு தான்ட்டு சார். நாங்கள் சொல்கிறது தயாராக இருக்கோம் சார். இல்லைங்க சார், நாங்கள் சொல்கிறது தயாராக இருக்கோம் சார். ஆனால் ஏழைங்களாக இருந்தால் கூட அவங்க பசங்களை இது மாதிரி பெரிய ஸ்கூலில் சேர்க்கணும்னா அவங்க தான் சார் கஷ்டப்பட்டு கந்து வெட்டி கணவங்க சேர்க்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறது சார்? பார்த்தீங்களா, கடைசியில் நமக்கே புத்தி இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தியா. அவன் மேலே தப்புன்னு சொல்லலை, நமக்கு புத்தி இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் செருப்படி பட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம நல்ல புத்தியும் இருந்தால் நம்ம இனிமேல் எல்லா இடத்துலையும் படிக்க வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த இடத்துல படிக்க வச்சா பெரிய ஆள் ஆகிடுவான்ற ஆசை வார்த்தையை யாரும் நம்பாதீங்க. இது மாதிரி கேப் மாதிரி வரைக்கும் உங்களை மட்டும் இல்லை, எல்லாரும் எனக்கு நீங்கள் காமனாக சொல்லிட்டு போங்க. ஆமாம் சார், நான் இப்போ கூட சொல்கிறேன் சார், எவ்வளோ தான் சொன்னாலும் மக்களாக இருக்கிற அவங்க சின்ன பைசா கம்மியான அமௌண்ட் வாங்குறாங்களே அந்த ஸ்கூலை என்றைக்குமே நம்ப மாட்டாங்க சார். நிறைய பணம் வாங்கினா தான் ஆஹா இதுதான் பெரிய ஸ்கூல், இதில் தான் நம்ம படிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் இது மாதிரி ஸ்கூல் இருந்துக்கிட்டு தான் சார் இருக்கும். ஆமாம் சார்.